அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த 1, 2, 3 அதிபதி என்ன சொல்லிட்டு 8 அதிபதி அட்டமாதிபதியுடைய தசை எப்படி இருக்கும் என்பதை ஒரு 4 வாரங்களுக்கு முன்பாக போட்டிருக்கிறோம் நினைக்கிறேன். அந்த தசை வீடியோக்களின் தொடர்ச்சியாக இன்றைக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய 9 அதிபதியுடைய தசை எந்த நிலைமையில் இருந்தால் நன்றாக இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் நன்றாக இருப்பார் அப்படிங்கிறத இப்போது விளக்கமாக பார்க்கலாம். பாக்கியாதிபதி என்பவர் கோணாதிபதி இல்லையா? அப்ப அவர் பாவராக வரும் பொழுது ஒரு சில நிலைகள்ல அவர் பாவராக வரும்போது கோணத்தில் இருக்கக்கூடாது. கோணத்தில் ஆட்சியாக இருந்தாலும் அவர் நல்ல பலன்களை செய்வார் அப்படிங்கிற விதி இந்த இடத்துல செல்லுபடியாகாது. நல்லா வந்து பொறுமையா பாத்தீங்கன்னா, சனி செவ்வாய் 9 அதிபதியாக வரக்கூடியவர்கள் அந்த 9 இடத்திலேயே சனி செவ்வாய் இருக்கும்போது சாதகமற்ற தன்மைகளைத்தான் அனுபவிக்கிறார்கள். அவர்களுடைய தசையில அப்படிங்கிறத மிக துல்லியமாக உணர்ந்தவன் நான். மிதுன லக்னத்திற்கு 9 அதிபதியாக சனி வருவார், சிம்ம லக்னத்திற்கு 9 அதிபதியாக செவ்வாய் வருவார். இந்த 2 லக்னத்திற்கும் அவர்கள் 9 இடத்திலேயே இருந்தார்களே ஆனால் அப்படி ஒன்றும் பெரிய யோக பலன்கள் சர்வ நிச்சயமாக ஏற்படாது. அங்கே சுபத்துவமாக இருந்தால் நன்மைகள் ஓரளவிற்கு இருக்கும், பாவத்துவமாக இருந்தால் அப்படியே தலைகளாக இருக்கும். ஆக 9 அதிபதி என்பது பாவராக இருந்தால் ஒரு பலன், சுபராக இருந்தால் ஒரு பலன் என்பதை போல கோணாதிபதியாக யார் வர வேண்டும், சுபர் மட்டுமே வர வேண்டும் என்பதன் அடிப்படையில தான் நீங்க ஜோதிடத்தை அந்த தசையின் அடிப்படையில புரிஞ்சுக்க முடியும். பொதுவாகவே லக்னாதிபதிக்கு 9 அதிபதி நிச்சயமாக நண்பராக இருப்பார். 5, 9 அதிபதிகள் நண்பராகவே இருப்பார்கள். அதாவது மூளைக்கு கைகால்கள் கண்டிப்பாக தேவை என்பதை போல 5, 9 அதிபதிகள் எந்த லக்னமாக இருந்தாலும் நட்பு கிரகங்களாக நண்பர்களாக வருவார்கள் என்பது ஒரு ஜோதிட விதி. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இங்கே 9 அதிபதியாக தனுசு லக்னத்திற்கு வருகிறார். என்ன போட்டிருக்கிறேன், 1, 3, 4, 5, 7, 9, 10, 11 போட்டிருக்கிறேன். என்ன கேந்திர கோணங்கள் பிளஸ் அதில் 3 இடத்தை சேர்த்திருக்கிறேன். பொதுவாகவே சூரியன் 6, 8, 12 மறையக்கூடாது, அவ்வளோதான். ஒளி கிரகங்கள் 6, 8, 12 மறையக்கூடாது. அப்போ இந்த இடத்துல சூரியன் 1, 3, 4, 5, 7, 9, 10, 11 ஆகிய இடங்கள்ல இருந்தா நல்லது அப்படின்னு கொடுத்துருக்கிறேன். ஐயா 11 இடத்துல இருந்தா நீச்சமாச்சே, நீச்சமானாலும் பரவாயில்லை, அவர் சுவர் வீட்டில் தான் நீச்சமாகிறார். 11 இடத்தில் பாக்கியாதிபதியாக இருந்து 11 இடத்தில் செய்யக்கூடிய சில விஷயங்களை செய்தே தீருவார். ஒரு கிரகம் நீச்சமடைந்தால் மட்டுமே அதனுடைய முழு தன்மையை அது இழந்து விடுவது இல்லை. அந்த இடத்துல அவர் சனியோடு சேர்ந்து நீச்ச பங்கம் என்கின்ற ஒரு பாவத்துவத்தை அடைந்தால், அமாவாசை சந்திரனோடு இணைந்தால், ராகுவோடு முழுக்க முழுக்க கிரகணமானால் மட்டுமே 11 இடத்துல தீமைகள் இருக்கும். அப்போ 9 அதிபதி தசை தனுசு லக்னத்திற்கு நல்ல விதமாக பலன் தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேதுக்கள் தாங்கள் இருக்கின்ற வீட்டை கெடுத்து கேந்திர கோண வீடுகளில் தான் அமர்ந்த வீடினை கெடுத்து தான் இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போல பலன் தருவார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இங்கே சிம்ம லக்னத்திற்கு ராகு 9 வீட்டில் இருக்கிறார், மீன லக்னத்திற்கு கேது 9 வீட்டில் இருக்கிறார்னு போட்டுக்கிறேன். ரெண்டுமே அவர்களுக்கு நல்ல இடம். மேஷமும் விருச்சிகமும் ராகுக்கு கேதுவுக்கு நல்ல இடம். ஆயினும் இந்த இடத்துல சுப தொடர்போடு இருக்கும்போது மட்டும்தான் 9 இடத்தில் இருக்கிற ராகு தகப்பனை கெடுக்க மாட்டாங்க. 9 இடத்துல இருக்கிற ராகு கண்டிப்பாக தந்தையை கெடுக்கக்கூடிய அமைப்பு. அதுவும் தனுசு லக்னத்திற்கு சூரியனுடைய வீட்டில் இருந்தால் வந்தவனே தந்தையை கெடுப்பார். 9 இடத்துல இருக்கிற ராகு எந்த நிலைமையிலையும் தந்தையை கெடுத்து பலன் தருவார். தந்தையை கெடுக்கிறார் என்றால் தந்தையை பிரிக்கிறாரா, தந்தையை இழக்க வைக்கிறாரா என்பதை நாம் அடுத்தடுத்த அமைப்புகளில் 9 அதிபதி எப்படி இருக்கிறார், அந்த 9 வீட்டிற்கு சுப பாவ தொடர்புகள் ராகுவிற்கு எப்படி கிடைக்கின்றன என்பதை பொறுத்து தான் நீங்கள் அடுத்தடுத்த பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஆகவே மேஷ லக்னத்திற்கு 9 அதிபதி குரு, இயற்கை சுவர். அவர் எப்படிப்பட்ட நிலைமையில போட்டிருக்கிறேன், 9 வீட்டோடு தொடர்பு கொள்ளாமல் 12 வீட்டோடு தொடர்பு கொள்கிறார். குரு சனி புதன் ராகு 4 வரையும் போட்டேன். 9 அதிபதி 6 மறைவு. இதில் உள்ள நுணுக்கத்தை புரிஞ்சுக்கணும். 9 அதிபதியை போட சொன்னால் நான் லக்னாதிபதியும் போட்டிருக்கிறேன். மாணவர்கள், பிரிமியம் உடைய நேயர்கள், ஜோதிடத்தின் உண்மை தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்தேன் கவிழ்த்தேன்னு 9 அதிபதி இப்படி இருக்கிறார் அப்படி இருக்கிறாருன்னு சொன்னால் அப்புறம் பலனே வராது. ஒன்னோட ஒன்று காம்பினேஷன்ஸ், ஒன்னோட ஒன்று கனெக்ஷன்ஸ். அப்படித்தான் நீங்கள் பார்க்கணும், அப்படித்தான் நீங்கள் போகணும், அப்போத்தான் அதற்கான பலன்கள் வரும். அப்படித்தான் அதற்கான பலன்கள் சர்வ நிச்சயமாக வரும். இந்த இடத்துல பாருங்கள், 9 அதிபதி தசை மோசம்,
ஒன்பதாம் அதிபதி ஆறில் மறை. சனியால கடுமையான பாவத்துவம், ராகுவால கடுமையான பாவத்துவம். ஆறாம் அதிபதி அங்கேயே இருக்கிறார், ஆறாம் அதிபதி வலுத்திருக்கிறார். புதன் குரு சனி ராகு சேர்க்க சுத்தம்